வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் 4.1ல கொடுத்துருக்க பயிற்சி கணக்குகளுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எல்லா கணக்குகளுமே வடிவொத்த முக்கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுதான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால முதல்ல வடிவொத்தவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சின்னதா ஒரு ரீகேப் பண்ணலாம். ஒரே வடிவமாகவும் பக்க அளவுகள் விகிதங்கள்லையும் இருந்ததுன்னா அதை வடிவொத்தவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதை சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சதுரம் எடுத்துக்கிறோம். இதை விட ஒரு பெரிய சதுரமும் இந்த சதுரமும் வடிவொத்தவை அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சதுரத்தை ஏதாவது ஒரு முனையை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது அதனுடைய எல்லா பக்க அளவுகளும் ஒரே விகிதங்கள்ல அதிகமாகி அந்த பெரிய சதுரத்து கூட மிக சரியா பொருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு சதுரங்களையும் நாம வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நம்ம இந்த பெரிய சதுரத்தை ஏதாவது ஒரு முனையை பிடிச்சி சின்னதாக்கும் போது எல்லா பக்க அளவுகளும் அதே அளவுல குறைஞ்சு இந்த சின்ன சதுரத்தோட மிக சரியா பொருந்தினாலும் இந்த ரெண்டு சதுரங்களையும் நாம வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவோம். இது சதுரத்துக்கு மட்டும் இல்ல, வட்டம், முக்கோணம், செங்கோண முக்கோணம், எல்லா வடிவங்களுக்குமே இதே கண்டிஷன் தான். இப்போ இது ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம். இப்போ இதுவும் பாருங்க, ஒரே அளவுல பெருசாகுது, அதே மாதிரி ஒரே அளவுல சின்னதாகுது. இப்போ இந்த மாதிரி ஆகும்போது இந்த ரெண்டு முக்கோணங்களையும் நாம வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கணக்கு கொடுத்துருக்கும் போது கொடுத்துருக்க ரெண்டு முக்கோணங்கள் வடிவொத்தவையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பயிற்சியில உள்ள எல்லா கணக்குகளுமே ஏஏ கிரைட்டீரியா, அதாவது கோணம் கோணம் விதிமுறையின் படிதான் நாம சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த பயிற்சியில உள்ள எல்லா கணக்குகளையும் சால்வ் பண்றதுக்கு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை கம்பேர் பண்ணணும். நிறைய கணக்குகள்ல அவங்களே முக்கோணம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நம்ம வரைந்த முக்கோணங்களை கம்பேர் பண்ணணும். இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயங்கள் கிடைக்கும். ஒன்னு, பொதுவான கோணம் ரெண்டு முக்கோணங்கள்லையுமே இருக்கும். இன்னொன்று, ரெண்டு முக்கோணங்கள்லையுமே சமமான கோணங்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கோணங்களை கம்பேர் பண்ணி பொதுவான கோணத்தையும் சமமான கோணங்களையும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட், நம்ம கம்பேர் பண்ணுற ரெண்டு முக்கோணங்களில் உள்ள பக்க அளவுகளை விகிதங்களில் எழுதி என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்புகளை அதில் பிரதியிடணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பக்கங்களை விகிதங்களில் எழுதுகிறோம், கொடுத்த மதிப்புகளை அதில் பிரதியிடுறோம். தேர்ட் பாயிண்ட், நமக்கு தெரிந்த மதிப்புகளை வச்சு அவங்க என்ன மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்களோ அந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். தெரிந்த மதிப்புகளை சால்வ் பண்ணி தெரியாத மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மூணு ஸ்டெப்ஸ் தான் இதில் உள்ள எல்லா சமக்குமே நம்ம போட போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை கம்பேர் பண்ணி பொதுவான கோணத்தையும் சமக்கோணங்களையும் கண்டுபிடிக்கணும், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பக்கங்களை விகிதங்களில் எழுதினதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட மதிப்புகள் என்னென்ன மதிப்புகள் நமக்கு தெரியுமோ அது எல்லாத்தையுமே அந்த விகிதங்களில் நம்ம பிரதியிடுறோம். செகண்ட் ஸ்டெப், தெரிந்த மதிப்புகளை வச்சு தெரியாத மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம், இது தேர்ட் ஸ்டெப். இப்போ இதுதான் பயிற்சி 4.1ல் ஃபர்ஸ்ட் கணக்கில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கணக்கு. இப்போ நம்ம இதில் ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது, எல்லா மதிப்புகளும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கோணங்களையும் தனித்தனியாக பிரித்து என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை அந்தந்த இடங்களில் எழுதிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏசி இருக்கு இல்லையா, அதில் 3.5 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா கேள்வியில் வந்து 3.5 பின்னத்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை 3.5 அப்படின்னு தசமத்தில் எழுதிக்கிறோம், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இந்த ஏசியினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 3.5 + 2 இஸ் ஈக்குவல் டு 5.5. அதே மாதிரி இந்த ஏபியினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 3 + 5 இஸ் ஈக்குவல் டு 8. இந்த இஏடி முக்கோணம் வந்து அதே மதிப்புகள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் எந்த முக்கோணத்துக்கும் கோணங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கோணம் கம்பேர் பண்ணுறது இங்கே இந்த கணக்கில் கிடையாது. ஒரு செகண்ட் ஸ்டெப், பக்கங்களோட விகிதங்களை எழுதிக்கிறோம். ஏசி பை ஏஇ, பிசி பை டிஇ, ஏபி பை ஏடி, இந்த விகிதங்களை எழுதிக்கிறோம். அப்புறம் அந்தந்த மதிப்புகளை அதை அதில் பிரதியிடுறோம். ஸோ ஏசியினோட மதிப்பு 5.5, ஏஇனோட மதிப்பு 2, ஏ பிசிக்கும் டிஇக்கும் மதிப்பு கொடுக்கல, ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஏபியினோட மதிப்பு 8, ஏடியினோட மதிப்பு 3. இதே நமக்கு தெரியும், இந்த ரெண்டு விகிதங்களும் சமமாக இல்லை அப்படின்னு. இதை இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தசமா எண்ணா இருக்கு இல்லையா 5.5, இதை நான் வந்து முழு எண்ணாக எழுதுகிறேன்.
அதை எழுதுறதுக்காக ரெண்டால பெருக்கிறேன். ஸோ தொகுதியை ரெண்டால பெருக்கும் போது நம்ம பகுதியும் ரெண்டால பெருக்கணும். அப்போ 11/4 இஸ் நாட் ஈக்குவல் டு 8/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதோடவே நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். அப்படி இல்லை இன்னும் நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக காட்டணும் அப்படின்னா இது அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 11 × 3 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 8 × 4. இப்போ 11 × 3 = 33, 8 × 4 = 32. இது ரெண்டும் நமக்கு சமம் இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் வடிவொத்த முக்கோணங்கள் அல்ல. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 2 marks. இப்போ நாம ஃபர்ஸ்ட் கணக்கில் செகண்ட் சப்டிவிஷன் கணக்கு எக்ஸின் மதிப்பை காண்க, இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை நம்ம கம்பேர் பண்ணணும். அதுக்காக ரெண்டு முக்கோணங்களையும் தனித்தனியாக பிரித்து என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை அந்தந்த இடங்களில் எழுதிக்கணும். இல்லை நீங்கள் கவனிக்க வேண்டியது டிசினுடைய நீளம் வந்து 3 + 3 = 6 cm. இப்போ நாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பொதுவான கோணங்களையும் சமமான கோணங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த 110 degrees அப்படின்னு ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க, 70 degrees அப்படின்னு ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க. 70 degrees ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த அது வந்து ஏபிசிங்கிற முக்கோணத்தில் இருக்கு. ஆனால் இந்த 110 degrees அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது பிக்யூசி அப்படிங்கிற முக்கோணத்தில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோணம் பிக்யூசி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு 3 வழிமுறைகள் இருக்கு, இதில் நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம தேல்ஸ் தியரம்ல பார்க்கும்போது இந்த ரெண்டு கோடுகளையும் இணை கோடுகள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் 70 degrees அப்படின்னா இது ஒரு ஒத்த கோணமாக இருக்கும். இப்போ இதுவும் 70 degrees தான் வரும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இல்லை இந்த பிசியை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோடு அப்படின்னு எடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய கோணம் 180 degrees. அதில் 110 degrees நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்க வேண்டியது 70 degrees, மிகை நிரப்பு கோணங்கள். அந்த கான்செப்டும் எடுத்துக்கலாம். இல்லை நேரிய ஜோடி கோணங்கள் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். நீங்கள் அந்த கான்செப்டும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் கோணம் பிக்யூசி அப்படிங்கிறது 70 degrees அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் சமமான கோணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், கோணம் பியும் கோணம் கியூவும் 70 degrees அப்படின்னு. இப்போ பொதுவான கோணம் பார்க்கணும். இந்த ரெண்டு முக்கோணங்களையும் கம்பேர் பண்ணும்போது எந்த கோணம் பொதுவாக இருக்குது? எஸ் கோணம் சி பொதுவாக இருக்குது. அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். கோணம் பி ஈக்குவல் டு கோணம் கியூ ஈக்குவல் டு 70 degrees. கோணம் சிங்கிறது பொதுவான கோணம். இப்போ கோணம் கோணம் விதிமுறையின்படி கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை. ஆனால் நம்ம இதோட முடிக்க முடியாது, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸினோட மதிப்பு. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டு முக்கோணங்களுடைய பக்க அளவுகளை விகிதங்களில் எழுதுறோம். ஸோ ஏபி பை பிக்யூ, ஏசி பை பிசி, பிசி பை கியூசி. இந்த விகிதங்கள் எழுதும்போது மட்டும் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகுதியில் உள்ள எல்லா அளவுகளும் ஒரே முக்கோணத்தோடு தான் இருக்கணும், பகுதியில் உள்ள எல்லா அளவுகளும் ஒரே முக்கோணத்தோடு தான் இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ கொடுத்த மதிப்புகளை அதில் பிரதியிட்டுலாம். ஏபியினுடைய மதிப்பு 5, பிக்யூனோட மதிப்பு எக்ஸ், ஏசி பிசிக்கு அவங்க மதிப்பு கொடுக்கல ஸோ அதை நம்ம விட்டுடலாம், பிசியினோட மதிப்பு 6, கியூசியினோட மதிப்பு 3. இப்போது 5/x = 2. இதை நம்ம இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணோன்னா எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 5/2 = x, x = 2.5. ஸோ இந்த ரெண்டு கணக்குகளும் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கணக்குகள் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.